வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மானஸ் கிச்சனில் பொட்டேட்டோ மசாலா, அதாவது பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ஒன் பாட்டில் பண்ண போகிறோம். அதாவது ஒரே குக்கரில் வச்சு அப்படியே தாளிச்சு விட போகிறோம். நீங்கள் வேக வச்சு, உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து பேனில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி போட்டு செய்வோம். ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்து செய்யாமல் ஒரு அவசரத்துக்கு மார்னிங் டைமில் பிஸியாக இருக்க டைமில் செய்யக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் பூரி. ஓட்ஸில் நம்ம பூரி பண்ணியிருக்கோம். அதாவது முக்கால்வாசி ஒரு 75% ஃபுல்லாகவே ஓட்ஸ் போட்டுட்டு 25% கோதுமை மாவு போட்டு ஓட்ஸ் பூரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஓட்ஸ் பூரியுமே நல்லா உப்பி வருது. ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து வாண்டட் இருந்ததுனால் நம்ம வந்து கமெண்டில் போடுங்க. டெஃபினட்டாக நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு பேனில், இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு, அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 4, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி, அன்னாச்சியில் ஒரு பாதி பூ கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இவ்வளவு தான் தாளிக்க தேவையானது. இது கூட டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். 1 டேபிள்ஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட குறைய டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 3 சேர்த்துட்டோம். நல்லா ஸ்லைஸ்டு ஆனியன், நல்ல ஒரு பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கோம். ஸோ இதுவே நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்குறோம். ஸோ எப்போவுமே வெங்காயம் கூட வந்து நம்ம சால்ட் போட்டு வதக்கும்போது அது நல்லா வந்து சீக்கிரமாக குக் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம பாட்லேயே வந்து இது அப்படியே வந்து குக்கரில் விசில் வைக்கிறதால என்ன பண்ண போகிறோம், 1/2 குக் ஆனால் போதும். கூட மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் தான் நம்ம இதில் குக் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே வதக்கி எடுத்துட்டு குக்கரை போட்டு மூடி விசில் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் நல்லா போயிருச்சு, பச்சை வாசம் போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்குறோம். நல்ல ஒரு பெரிய தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி போடுறோம். ஸோ ஸ்லைஸாக கட் பண்ணும்போது அது ஒரு பார்க்கவே வந்து அந்த குக் ஆகிட்டு வரும்போது அது ஒரு லுக்கிங் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ரெட் பொட்டேட்டோவில் செய்கிறோம். ரெட் பொட்டேட்டோ ஒரு பெரிய பொட்டேட்டோ மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வருது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு போட்டாலும் சரி, தோலோடு போட்டாலும் சரி, நான் இப்போ மோஸ்ட்லி தோலோடு போட்டுக்கிறது. ஸோ தோல்லையும் நமக்கு சத்து இருக்கிறதால அந்த எசன்ஸ் வந்து இதிலோடு இறங்கும். ஸோ சாப்பிடும்போது நீங்கள் தோலை எடுத்துகிட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது உருளைக்கிழங்கை சேர்த்து அதுவும் வதங்கிட்டு இருக்கு நல்லா. இந்த சமயத்தில் நம்ம ரெட் சில்லி பவுடர், நல்ல ஒரு காரமான ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்குறோம். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்தாச்சு. ஸோ இதை எல்லாமே நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெய் மூடி போட்ட உடனே எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு, நல்லா உங்களுக்கு திக்காக வேணும்னா 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு மூடியை போட்டு விசில் வைக்க வேண்டியதுதான். விசில் பார்த்தீங்கன்னா 4-5 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா நல்லா வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு எல்லாம் சேர்ந்தா போல் வரும். ஸோ டக்குன்னு மார்னிங் அவசரத்துக்கு 25 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான் பூரிக்கு. இப்போ நார்மலாக நம்ம தோலை உரித்து, உருளைக்கிழங்கு தோலை உரித்து பண்ணுற மசாலாவை விட இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா போட்டுக்கிறதால ரொம்பவே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம இந்த பூரி வந்து எப்படி உப்பி வருது 1 டிப்ஸ் சொல்ல போகிறோம். ஸோ இந்த பூரி பார்த்திங்கன்னா இந்த திரட்டுறது வந்து சர்க்கிளாக திரட்டும் போது தின்னாக திரட்டுருவாங்க நிறைய பேர், தின்னாக திரட்டும் போது அது உப்பி வராது. ஸோ இது நல்லா உப்பி வருது பாருங்கள், நல்லா பஃபியாக வருது. ஸோ நல்லா திக்காக திரட்டணும், இதை நல்லா திக்காக திரட்டும் போது நல்லா உப்பி வரும். ஸோ இப்போ ஓட்ஸ் பூரியும் ரெடி ஆயிருச்சு.
ஸோ இந்த ரெசிபி வேணும்னா நம்ம வந்து கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அது வந்து நெக்ஸ்ட்டு வாரங்களில் நம்ம அப்லோடு பண்ணுவோம். ஸோ நான் இந்த ஓட்ஸ் பூரி மாவில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் ஜீரகம் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ஓமம் போட்டும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓட்ஸ் பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரில் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாலா தலத்தலன்னு இருக்குது. நம்ம க்யூப் க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கோம் உருளைக்கிழங்க, அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் மசிச்சிக்கலாம். நல்லா இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா தலை தலை தலைன்னு நல்லா உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாயிருக்கு. ஸோ இது கூட கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஸோ இது குக்கரில் அப்படியே டைரெக்டாக வச்சு தாளிக்கிறதால இது ஒன் பாட் கறின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது ஒன் பாட் உருளைக்கிழங்கு மசாலா, ஷார்ட்டாக நம்ம பொட்டேட்டோ கறின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓட்ஸ் பூரி செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அது மட்டும் இல்லாமல் ராகி பூரி, சோளை மாவு பூரி, பின்ன வந்து பார்த்திங்கன்னா கம்பு பூரி, இந்த மாதிரி நிறைய பூரிகள் வந்து இந்த மாதிரி செய்யலாம், உப்பி வர பூரி செய்யலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.